ஹலோ மக்கள், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபாலஜி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு மருத்துவமனையிலேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 6 விதமான பதவிகள். அதில் 5 பதவிகளுக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. ஒரே ஒரு வேலை வாய்ப்புக்கு மட்டும்தான் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அது மேக்ஸிமம் 40 வயது இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்க எந்த வேலை வாய்ப்புக்கும் எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. நீங்கள் 18 வயது பூர்த்தி அடைந்தால் மட்டும் போதும், அந்த வேலை வாய்ப்புகளுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் பார்த்திங்கன்னா 8th டிப்ளமோ, கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் வரைக்கும் படிச்சிருக்கவங்க இந்த வேலை வாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் 30,000 சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. முழுக்க முழுக்க ஆட்களை நேரடி பணி நியமனம் மூலம்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. எந்த ஒரு எழுத்து தேர்வும் அதுக்கான தேர்வு கட்டணமும் இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது. இந்த வேலைவாய்ப்புக்கான லாஸ்ட் டேட் 2 உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா 2 பிப்ரவரி மற்றும் 3 பிப்ரவரி, இந்த 2 தேதியில் வந்து இன்டர்வியூ நடக்குது. நீங்கள் டேரெக்டாக எந்தெந்த வேலைவாய்ப்புக்கு எப்போ இன்டர்வியூ அப்போ டேரெக்டாக நீங்கள் போய் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும். இந்த வேலைவாய்ப்புக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள், தாராளமாக எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். யார் யாருக்கெல்லாம் தகுதி விருப்பம் இருக்கோ எல்லாருமே போய் அட்டன் பண்ணுங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா ஒரு 6 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்ட் ஆர் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனல் தெரபிஸ்ட், அதுக்கடுத்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ஸ்பீச் தெரபிஸ்ட், ஸ்பெஷல் எஜுகேட்டர், ஐஆர் ஸ்வீப்பர்னு ஒரு 6 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த ஒரு ஆயாக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மிச்சருக்கு எந்த வேலை வாய்ப்புக்குமே பார்த்திங்கன்னா அவங்க ஏஜ் லிமிட் கொடுக்கல. ஸோ நீங்கள் மினிமம் 18 வயது நீங்கள் பூர்த்தி அடைந்தால் போதும் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள், நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். மினிமம் 18 இயர்ஸ் இந்த 5 வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இந்த ஒரே வேலை வாய்ப்புக்கு மட்டும்தான் மேக்ஸிமம் நீங்கள் மினிமம் 18 மேக்ஸிமம் 40 இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்புகளுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜிஸ்ட் மற்றும் தெரபிஸ்ட்டுக்கு 30,000 ரூபாய், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு 20,000 ரூபாய், ஸ்பீச் தெரபிஸ்ட் மற்றும் ஸ்பெஷல் எஜுகேட்டருக்கு 30,000 ரூபாய், ஆயாக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30,000 ரூபா வரைக்கும் 10,000 ரூபா வரைக்கும் மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஃபீஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, அதாவது பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ஓபிசி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எஸ்சி எஸ்சிஏ மற்றும் எஸ்டி கேட்டகரி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஃபீஸும் பே பண்ண தேவை கிடையவே கிடையாது. இந்த வேலை வாய்ப்புக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. இந்த வேலை வாய்ப்புக்கான தகுதி அதாவது குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்டு ஆர் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் சைல்டு சைக்காலஜி, அப்படி இல்லைன்னா எம்ஃபில் பார்த்திங்கன்னா கிளினிக்கல் சைக்காலஜி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தெரபிஸ்ட்டுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் நீங்கள் கிராஜுவேட் முடிச்சுட்டு கம்ப்யூட்டரில் குட் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். எனி டிகிரி படிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணலாம். ஸ்பீச் தெரபிஸ்ட் நீங்கள் ரிலவன்ட் ஃபீல்டு அதாவது ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் பேத்தாலஜியில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கோம். ஸ்பெஷல் எஜுகேட்டர் இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஎட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எதுலனா ஸ்பெஷல் எஜுகேஷன் இந்த ஃபீல்ட் ஆஃப் மென்டல் ரீட்ரேடேஷன், ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா டிப்ளமோ பார்த்திங்கன்னா ஏர்லி சைல்ட்ஹுட் ஸ்பெஷல் எஜுகேஷனில் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை பிஎட்டே நீங்கள் ஸ்பெஷல் எஜுகேஷன் லோக்கோமோட்டர் அண்ட் நியூராலஜிக்கல் டிஸார்டரில் படிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா பிஜி டிப்ளமோ ஸ்பெஷல் எஜுகேஷனில் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி டிஸ் ஃபிசிக்கல் ஆர் நியூரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இதில் நீங்கள் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஆயா இந்த கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இந்த வேலை வாய்ப்புக்கு முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாக் இன் இன்டர்வியூ தான் வைக்கிறாங்க. இதில் நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. இது ரெண்டும் முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பை வழங்கிடுவாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 25 ஜனவரி இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு எப்போ வாக் இன் இன்டர்வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜிஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரபிஸ்ட் மற்றும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இந்த 3 வேலை வாய்ப்புக்கும் 2 பிப்ரவரி 2024 மதியம் 2 மணிக்கு இன்டர்வியூ நடக்குது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா
ஸ்பீச் தெரப்பிஸ்ட், ஸ்பெஷல் எஜுகேட்டர் மற்றும் ஆயா. இது மூணுக்கும் பார்த்தீங்கன்னா 3 February 2024 2 மணிக்கு உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது. வாங்க, எங்கே நடக்குது, நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனோம்னு பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா இதுதான் இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இங்கே ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் என்னென்னக்கு டேட்டான இன்டர்வியூ எப்போ அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு 3 வேலைவாய்ப்புகளுக்கும் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி, அதுக்கு அடுத்தது இருக்க வேலைவாய்ப்புகளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் தேதி இன்டர்வியூ நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் போகிறப்ப என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் பாயிண்ட்டில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகன்ஸ் மஸ்ட் பிரிங் தயர் ஒரிஜினல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட், அதாவது உங்களோட ஒரிஜினல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது இல்லாமல் உங்களோட பயோடேட்டா, ஃபோட்டோகிராஃப் எடுத்துகிட்டு போங்க. இது எல்லாத்தையும் கம்பல்சரி எடுத்துகிட்டு போனாங்க. டேரெக்டாக வாக்கின் இன்டர்வியூ தான். எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் சென்னையில் தான் வாக்கின் இன்டர்வியூ நடக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃபோர் எம்ஹெச் சென்னை, அதாவது மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் சென்னை அட்மின் பிளாக் பில்டிங்கில் தான் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது. உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா 7 8 9 2 2 9 7 0 6 9 இந்த ஃபோன் நம்பருக்கு தாராளமாக நீங்கள் கால் பண்ணி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் ஆஃபீஸ் ஹவர்ஸில் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் சென்னையில் தான் அதுக்கான வேலைவாய்ப்பு. ஸோ தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம், உள்ளே போனீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நண்பர்கள் யூஸ்ஃபுல்லாகனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.